ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலுக்கு பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக வந்து நாம் பேசும்பொழுது கீழே உட்காந்துட்டு பேசுவேன், இல்லை நின்றுக்கிட்டு பேசுவேன், இல்லைனா வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி பேசுவேன், விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பேசுவேன். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நின்று பேசுகிறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய மாதாஜி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வீடியோ செஞ்சு போகணுன்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஆனால் வந்து அவங்களால ஃபேஸ் காட்டி வந்து பண்ணுறது ரொம்ப வந்து கூச்சப்படுறாங்க. சரி, அதனால் வந்து நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆனால் வந்து அவங்க தான் வந்து பேச போகிறாங்க, அவங்க தான் வந்து சமைக்க போகிறாங்க. நடுவில் வந்து நான் உங்களுக்கு ஆயுர்வேதம் ரீதியான சில முக்கிய குறிப்புகளை வந்து சொல்ல போகிறேன். அது இல்லாமல் ஆன்மீகத்துக்கு தேவையான சில சமையல் ரீதியான சில குறிப்புகளையும் அடிப்படை குறிப்புகளையும் நடுவில் வந்து சொல்லுவேன். சில தத்துவங்களையும் வந்து நடுவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து நாம் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஈஸியாக எப்படி பருப்பு உருண்ட குழம்பு செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து கடலை பருப்பு. கடலை பருப்பு. இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்துட்டு இந்த ஊற வச்ச பருப்பை வந்து கடலை பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். கடலை பருப்பு வந்து நான் வந்துட்டு 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலை பருப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய் நான் வந்து 1/5 எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் முற முறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இது வந்துட்டு பாதிக்கு பாதி நான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த டைமில் நாம் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இந்து உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு சம்டைம்ஸ் தெரியாது, அதிகமாக போயிடும். குழம்புக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்பவும் மெலிசாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பருப்பு தெரியணும். இங்கே பாருங்கள், பருப்பு இங்கெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடானோன்னு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன எண்ணெய்? கடலெண்ணெய். மரச்சக்கு கடலெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மாவு வந்து நான் 1 டம்ளர் மாவு நல்லா அதிகமாகவே இருக்கனால இன்னொரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே சீரகம் 1/4 ஸ்பூன். கடலைப்பருப்பு வந்துட்டு வாயுங்கிறதுனால நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் நல்லா நிறையாவே ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வந்து ஒரு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி. நாங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு அதிகமாகவே ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அது வந்து உடலில் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுத்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சூடு ஏறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். சூடேறி எந்த பதத்துக்கு வரணும்?
நல்லா நம்மளுக்கு உருண்டை குடிக்கிற பதத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வேவிக்க போகிறது கிடையாது ஆவியில். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எண்ணெயில் கலந்து விடுறது தான் இந்த பருப்போடைய இது. சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் அடியும் பிடிச்சிடக்கூடாது, அப்புறம் உருண்டையோடைய டேஸ்ட்டே மாறிடும். இந்தளவுக்கு பண்ணனா போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ஆறட்டும் பருப்பு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். சின்ன ஜார் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஜூஸியாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு. தேங்காய் வந்து நல்லா நைஸாகவே அரைக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறது, அது என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். கல்லெண்ணெய் நம்ம வந்துட்டு இப்போ இது வந்து புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் வந்து நல்லாவே ஊற்றலாம். நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, ஆனால் இந்த உருண்டை குழம்புக்கு வந்து நம்ம கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகுளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பருப்பில் வந்துட்டு பெருங்காயம் போட்டனால இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி நாலு தக்காளி நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு, ஆல்ரெடி நம்ம உருண்டைக்காக மாவு கலந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கம்மியாக குழம்புல ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூளே நம்ம வந்து இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு ஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து தேங்காயில் வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு அரைக்கும் போது சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால இந்த தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இந்த தக்காளி வந்து குழையணும். நல்லா தக்காளி மசியணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து நான் நல்லா ஊற வச்சு தண்ணி மட்டும் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம தக்காளியோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வதங்கின தக்காளியோடு நம்ம புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். புளி வாசனை போயிடணும். இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சூடு கை வைக்கிற அளவுக்கு நம்மளால் சூடு வந்து தாங்கிக்க முடியுது. இந்த டைமில் நம்ம இதை நல்லா ஒரு டைம் பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம வந்துட்டு வேவிப்போம். இது வந்து வேவிக்கிறது கிடையாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இதை வந்து இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா புளி ஊற்றுனதுக்கு அதுக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த கேப்லேயே நாங்கள் வந்துட்டு நான் வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா கிரிப்பாக உருண்டை பிடிச்சி வைக்கணும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்துட்டு நம்ம இதோட கலந்துக்கலாம்.
தேங்காய் பால் பண்ணியும் போடலாம். நம்ம வந்து தேங்காயை வந்து ஃபுல்லாக அரைச்சும் இந்த மாதிரி ஊற்றலாம். இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லாவே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வந்துட்டு கொதிக்கணும். இப்போ இந்த தேங்காய் கொதிக்கிற சமயத்திலே நம்ம மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். மீதி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் நம்ம இப்போ இந்த மாவு இதையும் நம்ம இதோட இப்படி உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம். அப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வரும், கெட்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு மீதியான மாவு வந்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். புளி, தேங்காய், அப்புறம் இந்த பருப்பு எல்லாமே கொதித்து நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டையை போட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா, இப்போது இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பால், மோர், தயிர் இந்த ஒரு விஷயங்களை எப்படி வந்து பொதுவாக மக்களுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஆயுர்வேத சாஸ்திரப்படி இந்த மூன்றுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வேலைகள் இருக்குது. காலை வேலை, மதிய வேலை, இரவு வேலை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காலையில் வந்து பால் சாப்பிட்றாங்க. காலையில் வந்து பால் வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அபான வாயு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் மற்ற அதுக்கு மேலே சாப்பிடக்கூடிய மற்ற பொருள் இருக்கு இல்லையா, காலையில் சாப்பிடக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து ஜீர்ணிக்காத தன்மையை வந்து அடைஞ்சிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பால் வந்து சாப்பிடக்கூடாது. பால் வந்து இரவு நேரத்தில் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இரவு நேரத்தில் வந்து பால் சாப்பிடணும், தூங்குறதுக்கு முன்னாடி. அப்போ சாப்பிட்டா பால் வந்து அமிர்தம். அதே போல் அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து காலையில் வந்து சாப்பிடணும். இரவு நேரத்தில் தயிர் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ரெண்டுமே வந்து நம்ம ஆப்போசிட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடலுக்கு வந்து பாதிப்புகள் நடக்கும். அந்த பாதிப்பு உடனடியாக தெரியாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் உடலை தங்கியிருந்து வேறு ஒரு விளைவுகளை, அது எதிர்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் ஆயுர்வேத சாஸ்திரப்படி எதுவுமே நல்லதும் கிடையாது, எதுவுமே கெட்டதும் கிடையாது. அது பயன்படுத்தக்கூடிய நேரம், அளவு மற்றும் வேலைகள், கால வேலைகள் பொறுத்து இருக்குது. அதே போல் மோர் இருக்கு இல்லையா, மோர். இந்த மோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் எடுத்துக்கிட்டால் தான் மோருக்கான முழு பலனும் நம்ம வந்து அடைய முடியும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தயிரில் தண்ணி கலந்தால் மோர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது வந்து கிடையாது. தயிர்லேருந்து தயிரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா மீதி தங்கி இருக்கிற அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோரை வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் வந்து எடுத்துக்கணும். இது மூணுமே வந்து ஸ்டாண்டர்ட். காலை நேரத்தில் பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடணும், மதிய நேரத்தில் மோர் சாப்பிடணும். மற்ற ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. பாலும் சாப்பிடக்கூடாது, தயிரும் சாப்பிடக்கூடாது. அதே போல் இரவு நேரத்தில் வந்து கண்டிப்பாக தயிர் சாப்பிடக்கூடாது, பால் வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஆயுட்காலத்தோடு நாம் வந்து இருக்கலாம். ஆயுர்வேதத்தின் மூலமாக பகவான் நமக்கு சொல்லக்கூடிய தகவலும் கூட அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காயோட வாசனை, புளி வாசனை எல்லாமே போயிருக்கும். இந்த டைமில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல போடுங்க. ஒரே இடத்துலையே போட்டால் ஒரு உருண்டைக்கு இன்னொரு உருண்டை ஒட்டும். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம போட்டாச்சு. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இப்படி தள்ளி மட்டும் விடுங்க. இப்படி நல்லா வேகட்டும். நம்ம எப்பயுமே இந்த பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹையில் வைக்கக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு 2-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள், நம்ம பிடிச்சது அதே மாதிரியே இருக்குது. எதுவும் உருண்டை எதுவுமே உடையவே இல்லை. சில டைம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வைக்கும் போது இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது.
பாருங்கள், நல்லா பாருங்கள் உருண்டை எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்ச வச்ச ஷேப்லேயே தான் இருக்குது. அப்போது நம்ம வந்துட்டு சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஆவியில் வேக வைக்காமல் இனிமேல் டைரெக்டாகவே நம்ம பிடிச்சி நம்ம போடலாம். இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் கொத்தமல்லி இலை வந்து நிறையாவே சேர்த்துக்குவோம், அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எங்களுடைய வீடியோவில் போடுங்க கீழே. நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பகவானை நினச்சிக்கிட்டே வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் பகவானுடைய நினப்பில் மட்டும் நம்ம வந்து இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சுவை பகவான் நமக்கு கொடுப்பாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த உருண்டை குழம்பு வந்து நம்ம மாதாஜி வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பகவானுக்காக நாம் வந்து செய்யணும்னு நினச்சி வந்து செஞ்சுருக்கிறாங்க. பகவானுக்குடைய உணர்வில் செய்யணுன்றக்காக நம்ம என்ன செய்யணும், இவங்க பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்தா பிரபுபாதருடைய அந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தனை வந்து போயிட்டுருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கூட வந்து பார்த்தோன்னா கீர்த்தனை வந்து கேட்டுக்கிட்டு பகவானுக்கு செய்யணும், பகவான் சந்தோஷமாக இருக்கணும், பகவான் இதை வந்து ருசிக்கணும் அப்படின்ற உணர்வில் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இது வந்து முதல் வீடியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு, இது வந்து முதல் வீடியோவாக நான் வந்து காமிச்சிருக்கிறோம். மேலும் மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டு நல்ல ஆரோக்கியமான ஆன்மீக ரீதியான உணவுகளை தயாரித்து ஆனந்தமாக இருப்போமாக. ஹரே கிருஷ்ணா.